डियर स्टूडेंट्स इंब 10 स्टैंडर्ड मैक्स एक्सरसाइज 3.7 पाकल एक्सरसाइज 3.7 वो स्क्वायर रूट कैंडपिद रेशनल एक्सप्रेशनसो स्क्वायर रूट कैंडपिद फर्स्ट रेशनल एक्सप्रेशन रेशनल एक्सप्रेशन पी आफ एक्स बै क्यू आफ एक्स फॉर्म डिनामेटर क्यू आफ एक्स जीरोवकूड़ा இந்த p of x, q of x என்னது ரெண்டு பாலினாமியல்ஸ் p of x உம் q of x உம் பாலினாமியல்ஸ் மோனோமியல் பைனாமியல் ட்ரைனாமியல் எல்லாம் நைன்த்துலேயே படிச்சிருப்பீங்க பாலினாமியல் நிறைய டேர்ம்ஸ் இருக்கிறது பாலினாமியல் ஒரே ஒரு சிங்கிள் டேர்ம் இருந்துச்சுன்னா அது மோனோமியல் ரெண்டு டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா பைனாமியல் மூணு டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரைனாமியல் மோர் தென் த்ரீ டேர்ம்ஸுங்கிறது பாலினாமியல் P of x, Q of x ரெண்டு பாலினாமியல்ஸ் இதை இப்படி ஒரு ரேஷியோவில் எழுதினோம்னா இட் இஸ் நோன் அஸ் அ ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இந்த Q of x டினாமினேட்டரில் இருக்க பாலினாமியல் திஸ் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஜீரோ Q of x ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம் 400 x பவர் 4, y பவர் 12, z பவர் 16, ஹோல் டிவைடட் பை 100 x பவர் 8, y பவர் 4, z பவர் 4க்கு ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம் இதில் கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் 100 ஃபோர்ஸ் ஆர் 400 இங்கே x பவர் 4 கேன்சல் ஆகிடுமா இங்கே மீதி என்ன வரும் 4 வரும் y பவர் 4 இங்கே கேன்சல் ஆகிடுமா இங்கே மீதி என்ன வரும் 12லேருந்து 4 போயிடுச்சுன்னா 8 வரும் z பவர் 16 z பவர் 4 இது கேன்சல் ஆகிடுமா மீதி என்ன வரும் 16லேருந்து 4 போச்சுன்னா 12 அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் 400 ஹண்ட்ரடில் டிவைட் பண்ணுறோம் 4 x பவர் 4 x பவர் 8 இருக்குது 4 கேன்சல் ஆகிடும் இப்போ மீதி 8 மைனஸ் 4 இங்கே 4 இருக்கும் y பவர் 12 y பவர் 4 y பவர் 4 கேன்சல் ஆகிடும் 12 மைனஸ் 4 எவ்வளவு 8 மீதி இருக்கும் z பவர் 16 z பவர் 4 z பவர் 4 கேன்சல் ஆச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 16 மைனஸ் 4 இங்கே 12 இருக்கும் இப்போ என்னெல்லாம் வரும் 4 y பவர் 8 மேலே டினாம் நியூமரேட்டரில் எக்ஸே இல்லை கேன்சல் ஆகிடுச்சு y பவர் 8 z பவர் 12 டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணிட்டோங்க மீதி இருக்கிறது என்னது x பவர் 4 y பவர் 4 z பவர் 4 கேன்சல் ஆகிடுச்சு இப்போ என்ன ஆகும் இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்கொயர் ரூட் சிம்பிள் போட்டுக்கோ ஸ்கொயர் ரூட் சிம்பிள் ஈக்குவல் டு 4க்கு ஸ்கொயர் ரூட் 2 2 இன்ட்டு 2 4 அதனால் 2னு தெரியும் ஸ்கொயர் ரூட்னால் பாதி எடுக்கணும் y பவர் 8னால் பவரில் இருக்கிறதுல பாதி எடுக்கணும் பவரில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் பாதி எடுக்கணும் இந்த நம்பருக்கெலாம் பாதி அப்படின்லாம் கிடையாது இப்போ 25க்கு ஸ்கொயர் ரூட் 25ல் பாதி கிடையாது 5 இன்ட்டு 5 ஒரே நம்பரை ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் ஸ்கொயர் ரூட் y பவர் 8 ரெண்டு தடவை எதை மல்டிப்ளை பண்ணுவோம் y பவர் 4 இன்ட்டு y பவர் 4 அப்போனா தான் 4 ப்ளஸ் 4 இந்த எக்ஸ்போனென்ஷியல் லாஸ் இருக்குல்ல அதுபடி y பவர் 4 ப்ளஸ் 4 y பவர் 8னு வரும் அதனால தான் இங்கே வேரியபிள்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் பாதி எடுக்கணும் z பவர் 12 எப்படி எழுதலாம் z பவர் 6 இன்ட்டு z பவர் 6 அப்போ z பவர் 6 ப்ளஸ் 6 z பவர் 12 அப்படின்னு வந்துடும் x பவர் 4 எப்படி எழுதலாம் x பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 இந்த எக்ஸ்போனென்ஷியல்லாம் யூஸ் பண்ணுறோம் a பவர் m ப்ளஸ் n ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இந்த எக்ஸ்போனென்ஷியலாகவே யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் ஏ பவர் எம் ப்ளஸ் என் ரெண்டே ஆட் பண்ணுறோம் ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இப்போ இங்கே என்ன போடலாம் 4க்கு ரூட்டு 2 y பவர் 8க்கு என்ன ரூட்டு y பவர் 4 y பவர் 4 z பவர் 12க்கு என்ன ரூட்டு z பவர் 6 x பவர் 4க்கு என்ன ரூட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 2 இந்த நம்பரை மட்டும் வெளியில் எடுத்துக்கோ மீதி இருக்கிறதுக்கெலாம் இப்படி ஒரு சிம்பிள் போட்டு y பவர் 4 z பவர் 6 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு மாடுல சிம்பிள் போடணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வரதுக்காக அது மாடுல சிம்பிள் போடணும் அடுத்தது அதே சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு 7x² ப்ளஸ் 2√14x + 2 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x + 1/16 கொடுத்துருக்கு
இப்போ மேலே நியூமரேட்டர் பாரு, 7x² ப்ளஸ் 2√14x ப்ளஸ் 2 கொடுத்துருக்கா, அது எப்படி எழுதலான்னு பாரு. 7x² ப்ளஸ் 2√14x ப்ளஸ் 2, இது எந்த ஃபார்மில் வருதான்னு பாரு. இது ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோம்னா இது 2ab, இது பி ஸ்கொயர் அது மாதிரி வருதான்னு பாரு. இல்லை வேறு ஏதாவது ஃபார்முலா அப்ளை ஆகுதான்னு பாரு. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டோம்னு வச்சுக்கோ, இது என்ன ஆகும், ஏ ஸ்கொயர். 7 எப்படி கிடைக்கும், ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் 7, அப்போ ரூட் 7. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா ரூட் 7 ஸ்கொயர் பண்ணால் 7, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். இந்த லாஸ்ட்டுக்கு வா, 2 எப்படி கிடைக்கும், ரூட் 2 ஸ்கொயர் பண்ணேன்னா 2 கிடைக்கும். இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ். இது என்ன ஃபார்முலாவில் வரும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். நடு சைன் பாரு, ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இருக்குன்னா ப்ளஸ் 2ab அந்த ஃபார்முலா போட்டு பாரு. ப்ளஸ் 2ab-னா 2 × ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, ரூட் 7x. பிக்கு பதிலாக என்ன இருக்குது, ரூட் 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாரு, ரூட் 7 ஸ்கொயர் பண்ணேன்னா 7, எக்ஸை ஸ்கொயர் பண்ணேன்னா எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் 2 × ரூட் 7 ரூட் 2 மல்டிப்ளை பண்ணால் ரூட் 14, 2√14x ப்ளஸ் ரூட் 2 ஸ்கொயர் பண்ணேன்னா 2. இது வந்துருச்சா, அதே சம், அதே இது வந்துருச்சா, அதே எக்ஸ் பாலினாமியல். இப்போ ரூட் 7x² ப்ளஸ் 2√7x ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயருங்கிறது தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா, இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ரூட் 7x இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ரூட் 2. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக ரூட் 7x, பிக்கு பதிலாக ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டணும். இதை இப்போ நியூமரேட்டரில் என்ன வரும், ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது டினாமினேட்டர் எடுத்துக்கோ, டினாமினேட்டர் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16. இப்போ ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர்னு வச்சுக்கோ, நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் வந்துருச்சு. ப்ளஸ் வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். மைனஸ் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 1/16 எப்படி எழுதலாம், எதோட ஸ்கொயர் அது, 1/4 ஹோல் ஸ்கொயரோடது மைனஸ் 2ab. 2 ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 1/4 இருக்குது. 1/4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 × 2 = 4 கேன்சல் ஆகுதா, மீதி இருக்கிறது என்னது, x/2 ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் என்னது, 1/16. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2 ப்ளஸ் 1/16 வந்துடுச்சா. அப்போ இதுதான் இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இது என்னது, ஏக்கு இருக்க இடத்துல எக்ஸு, பி இருக்க இடத்துல 1/4. அப்போ இதை எப்படி எழுதுவேன், ஏ இருக்க இடத்துல எக்ஸு, பி இருக்க இடத்துல 1/4, நடுவில் மைனஸ் சைன், எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். டினாமினேட்டரில் அதை எழுதிக்கோ, எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுக்கு தான் ரூட்டு கண்டுபிடிக்க போகிறோம், ரூட் ஆஃப். ரூட் ஆஃப் ரூட்டில் மேலே 2 இருந்துச்சுன்னா பவரில் பாதி எழுதணும்னு சொன்னேன், அப்போ இதில் பாதி எழுதிடுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இன்னும், ரூட் ஆஃப் ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எல்சிஎம் மாதிரி எடு, 4x மைனஸ் 1/4, 4x மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்படி எழுதலாம், எல்லாத்துலேயும் பவரில் இருக்கிற 2 பாதி எழுதினோம். அப்போ இது என்ன, இது வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டிங்கன்னா 4 மேலே போயிடும், எல்லாத்துலேயும் பாதி எழுதிக்கோ. அப்போ ரூட் ஃபுல்லாக போயிடும், எல்லாத்துலேயும் பாதி எழுதிக்கலாம். இதை தலைகீழாக கொண்டு போ, அப்போ 4 வந்துடும். இது 2 பாதி 1, அப்போ ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2, டினாமினேட்டரில் 4x மைனஸ் 1 அது அப்படியே போட்டுக்கலாம். என்ன சிம்பல் போடணும், இந்த மாடுலர் சிம்பல், இதுதான் ஸ்கொயர் ரூட்.
அதே ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 121 ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 8, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8, பி மைனஸ் சி ஹோல் பவர் 8 டிவைடட் பை 81, பி மைனஸ் சி ஹோல் பவர் 4, ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 12, பி மைனஸ் சி ஹோல் பவர் 4. பார்த்த உடனே தெரியுது பாரு, இது பி மைனஸ் சி ஹோல் பவர் 4, இது பி மைனஸ் சி ஹோல் பவர் 4, இது பி மைனஸ் சி ஹோல் பவர் 8. ஃபோரையும் ஃபோரே ஆட் பண்ணால் 8 இது வந்துருமா, அப்போ இது கேன்சல் ஆகிடும். பி மைனஸ் சி ஹோல் பவர் 8, பி மைனஸ் சி ஹோல் பவர் 4, பி மைனஸ் சி ஹோல் பவர் 4 கேன்சல் ஆகிடும் ரூட் ஆஃப். அப்போ மீதி என்ன வரும், 121க்கு என்ன ரூட்டு 11 into 11 121, 81க்கு என்ன ரூட்டு 9 into 9 81. மீதிக்கெல்லாம் பாதி பாதி எழுது. ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 8க்கு பாதி என்னது, ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் 4. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 8க்கு பாதி என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 4. ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 12க்கு பாதி என்னது, 6, ஏ மைனஸ் பி ஹோல் பவர் 6. இதை மாடுலர் சிம்பிளில் போடு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் 4x² + 20x + 25. ஃபஸ்ட்டு இந்த பாலினாமியலை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கணும். ஃபேக்டரைசேஷன் 8th 9th படிச்சிருப்போம். எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், இதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணி அதுதான் ப்ராடக்ட். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் சம் என்னென்ன நம்பர்ஸ் வரணும்னு பார்க்கணும். ப்ராடக்ட் என்ன வரும், 4 × 25 = 100. சம் என்ன வரும், 20. எந்த டூ நம்பர்ஸை நீ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 100 வரும், ஆட் பண்ணால் 20 வரும். 10, 10, 10, 10 இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணினா 10 × 10 = 100, ஆட் பண்ணினா 10 + 10 = 20. ரெண்டுமே ப்ளஸ் சைனில் தான் இருக்குது, அதனால் எது ப்ளஸ் எது மைனஸுங்கிற ப்ராப்ளமே கிடையாது. ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக வந்துச்சுன்னா தான் இங்கே பிரச்சனையாக இருக்கும். இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் ப்ராப்ளமே கிடையாது, ரெண்டுமே ப்ளஸ் சைனில் தான். இப்போ இதை எப்படி எழுதலாம், 4x² 20x இந்த ரெண்டு நம்பரை பிரித்து எழுதணும். 10x + 10x + இந்த 25. இப்போ இதையும் இதையும் டிவைட் பண்ணுற நம்பர் என்னது காமனாக, 2 டிவைட் ஆகும். 2 எடுத்துக்கோ, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸை வெளியில் எடுத்துக்கோ. இப்போ 4x² 2x டிவைட் பண்ணு, 4 2 டிவைட் பண்ணினா 2, x² x டிவைட் பண்ணினா எக்ஸ், 10 2 டிவைட் பண்ணினா 5, x-x டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகிடும், 2x + 5. இந்த ஃபஸ்ட்டு டூ நம்பர்ஸை மட்டும்தான் இந்த 2x டிவைட் பண்ணணும். இப்போ இந்த 2x + 5 அதை அப்படியே இந்த பக்கம் போட்டுக்கோ, 2x + 5. இப்போ இந்த தேர்டு இருக்குல்ல, இந்த தேர்டை இந்த ஃபஸ்ட்டால் டிவைட் பண்ணு, 10 2 டிவைட் பண்ணினா 5, +ஸை +ஸால் டிவைட் பண்ணால் ப்ளஸ், x-x டிவைட் பண்ணினா 1 + 5 மட்டும்தான் வரும். இப்போ இதையும் இதையும் சேர்க்கணும், இதுவும் இதுவும் இருக்குது தனியாக, இது ரெண்டும் காமனாக இருக்குல்ல, 2x + 5 அதை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துக்கோ, 2x + 5. மீதி என்ன வரும், இந்த 2x இந்த 5 வரும், 2x + 5. அப்போ இங்கே என்ன வரும், ரூட் ஆஃப் 4x² + 10x + 20x + 25 = √ என்னவா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் 4x² + 20x + 25 2x + 5 2x + 5 ரெண்டு ஃபேக்டர்ஸாக எழுதிட்டோம். அதே இங்கே எழுதணும், 2x + 5 2x + 5. இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன, ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் எழுதுவோம். 100க்கு ஸ்கொயர் ரூட் என்னது, √10 × 10, இந்த ரெண்டு 10க்கு பதிலாக ஒரு 10. 25க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு, √25 = √5 × 5, ரெண்டு 5க்கு பதிலாக ஒரு 5. அதே மாதிரியே இங்கே ரெண்டு 2x + 5 இருக்கா, அதுக்கு ஸ்கொயர் ரூட்னா ஒரு 2x + 5 வரும், மாடுலஸ் ஆஃப் 2x + 5 அதுக்கு ஆன்சர். செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன், 9x² - 24xy + 30xz - 40yz + 25z² + 16y². இதை ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணுவோம், x²y²z² எல்லாம் முன்னாடி கொண்டு வந்துடு, 9x², அடுத்தது y²ல என்ன இருக்குது, 16y², அடுத்தது z²ல என்ன இருக்குது, 25z², அடுத்தது xy எங்கே இருக்குது, −24xy
அடுத்தது YZ மைனஸ் 40YZ, அடுத்தது XZ ப்ளஸ் 30XZ. இதை பார்த்தோன்னே என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2AB மைனஸ் 2BC ப்ளஸ் 2CA அப்படின்னு ஞாபகம் வரணும், வருதா? இப்போ இதை ஏ ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம். 9 எதை ஸ்கொயர் பண்ணால் 9 வரும், 3A ஸ்கொயர் பண்ணால். எக்ஸ் ஸ்கொயர் எதை ஸ்கொயர் பண்ணால் வரும், எக்ஸை ஸ்கொயர் பண்ணால். அப்போ இதை எப்படி எழுதலாம், 3X ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எதை ஸ்கொயர் பண்ணால் 16 வரும், 4. எதை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் வரும், 4Y. இதை ஸ்கொயர் பண்ணும். 25 எதை ஸ்கொயர் பண்ணால் வரும், 5. எதை ஸ்கொயர் பண்ணால் இசட் ஸ்கொயர் வரும், இசட் 5Z ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே எல்லாம் மைனஸ்னு கொடுத்துருக்கு. இது என்ன ஃபார்முலான்னு சொன்னேன், இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது சி ஸ்கொயர், இது 2AB, இது 2BC, இது 2CA. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். எதையாவது ரெண்டு நம்பர் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸை மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே மைனஸ் வரும். இங்கேயும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸை மல்டிப்ளை பண்ணால் தான் மைனஸ் வரும். ப்ளஸ் வரும்போது ரெண்டுமே ப்ளஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ் வரும், ரெண்டுமே மைனஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ் வரும். ஆனால் இங்கே மைனஸ் வந்துருக்கு. அப்போ ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஒன்று மைனஸாக இருக்கணும். ஒன்று எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ஒய் ப்ளஸ்ஸாக மைனஸாக இருக்கணும், இல்லை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ்ஸாக இருக்கணும். இங்கே அதே மாதிரி ஒய் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இசட் மைனஸாக இருக்கணும், இல்லைன்னா ஒய் மைனஸாக இருக்கணும், இசட் ப்ளஸ்ஸாக இருக்கணும். எதுக்கு நம்ம மைனஸ் சைன் போடுவோம்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டுத்துலேயும் காமனாக எந்த வேரியபிள் இருக்குதுன்னு பாரு. இதுலேயும் இருக்கணும், இதுலேயும் இருக்கணும். எது இருக்குது? ஒய் இருக்கா? இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. அப்போ ஒய் மைனஸாக இருந்துச்சுனா தான் எக்ஸோட பெருக்கும்போதும் மல்டிப்ளை பண்ணும்போதும் மைனஸாக இருக்கும், இசட்டோட மல்டிப்ளை பண்ணும்போதும் மைனஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த ஒய்க்கு முன்னாடி 4Y இருக்கா, இதுக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த மைனஸ் சைனை போட்டுடு. இப்போ என்ன ஆகிடும், மைனஸ் 2 × ஏக்கு பதிலாக 3X, பிக்கு பதிலாக இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி. ஏக்கு பதிலாக 3X, பிக்கு பதிலாக மைனஸ் 4Y, மைனஸ் 2 × பிக்கு பதிலாக மைனஸ் 4Y, சிக்கு பதிலாக 5Z ப்ளஸ் 2CA. 2 × சிக்கு பதிலாக 5Z, ஏக்கு பதிலாக 3X. இது என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா ஏ மைனஸ் பி, இது மைனஸாக இருக்குல்ல, அதனால் மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே இங்கே எழுதிடும், ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2AB மைனஸ் 2BC ப்ளஸ் 2CA. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2AB மைனஸ் 2BC ப்ளஸ் 2CA. அப்போ இந்த பாலினாமியல், இந்த எக்ஸ்ப்ரெஷனை, பாலினாமியல் எக்ஸ்ப்ரெஷனை எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாம். இங்கே ஏ என்னது 3X, பி என்னது, ஏங்கிறது 3X, பிங்கிறது மைனஸ் 4Y, சிங்கிறது 5Z. அப்போ 9X² மைனஸ் 24XY ப்ளஸ் 30XZ மைனஸ் 40YZ ப்ளஸ் 25Z² ப்ளஸ் 16Y², இதுக்கு தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். 3X மைனஸ் 4Y ப்ளஸ் 5Z ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்குள்ளே 2 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதில் பாதி 1 தான் எழுதுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் 3X மைனஸ் 4Y ப்ளஸ் 5Z அப்சல்யூட் வேல்யூ, இதுக்கு பேர் அப்சல்யூட் வேல்யூ, இந்த கோடு போடுறது பேர் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 3X மைனஸ் 4Y ப்ளஸ் 5Z, அதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1/X^6 ப்ளஸ் 2/X³, இதுக்கு கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எது சின்ன வேரியபிளாக இருக்குதோ, சின்ன பவரில் இருக்குதோ, அதை முன்னாடி கொண்டு வா. அப்போ இது அசெண்டிங் பவரில் எழுதிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், 1 + 2/X³ ப்ளஸ் 1/X^6 எழுதிக்கலாம். எதை ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் இந்த சைடில் 1/X^6. எதை ஸ்கொயர் பண்ணால் 1/X^6 வரும்,
ஒன் பை எக்ஸ் க்யூப், ஒன்னை ஸ்கொயர் பண்ணேன்னா ஒன், எக்ஸ் க்யூபை ஸ்கொயர் பண்ணேன்னா எக்ஸ் க்யூபை ஸ்கொயர் பண்ணால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம், த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ், ஏ பவர் எம் ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் என். இது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் லா. அப்போ எக்ஸ் பவர் க்யூப், எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் த்ரீ இன்ட்டு டூ ஈக்குவல் டு எக்ஸ் பவர் சிக்ஸ். அப்போ இது ஒன் பை எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ நடுவில் என்ன வரும், ப்ளஸ் டூ ஏ பி, டூ இன்ட்டு ஏக்கு பதிலாக ஒன், பிக்கு பதிலாக ஒன் பை எக்ஸ் க்யூப். இப்போ வந்துடுச்சா கரெக்டாக பாரு, ஒன்னை ஸ்கொயர் பண்ணேன்னா ஒன், டூ இன்ட்டு டூ பை எக்ஸ் க்யூப் வந்துடுமா, டூ பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இது ஒன் பை எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர் என்னது, ஒன் பை எக்ஸ் பவர் சிக்ஸ். அதுதானே கொடுத்துருக்க கணக்கு, ஒன் ப்ளஸ் டூ பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் சிக்ஸ் வந்துடுச்சா. இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன் இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன் பை எக்ஸ் க்யூப் இருக்குது. இது என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் பவர் சிக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஏக்கு பதிலாக ஒன், பிக்கு பதிலாக ஒன் பை எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர். ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர். ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் வந்துச்சுன்னா அதில் ஒன்று தான், பாதியில் தான் எழுதுவோம். அப்போ என்ன ஆகும், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப், அதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் அதிலே ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டூ, செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டீன் எக்ஸ் மைனஸ் டூ, டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன். இது எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாலினாமியல் எடுத்து ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட், இதுக்கு பேர் மேலே ப டூ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாட்ராட்டிக் இக்குவேஷன். இது ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன், இது ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன், இது ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் இக்குவேஷனோட ஃபேக்டரைசேஷன் எயித்தில் படிச்சிருப்போம், நைன்த்தில் படிச்சிருப்போம். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் டூ. இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ண அதுதான் ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஃபோர் இன்ட்டு டூ எயிட், நடுவில் இருக்க நம்பர் சைனோட சேர்த்துக்கணும். சொல்லும்போது எப்போவுமே சைனோட ஃபோர் இன்ட்டு ப்ளஸ் டூ ப்ளஸ் எயிட், சம் வந்து மைனஸ் நைன், சம் மைனஸ் நைன். எந்த டூ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எயிட் வரும், சம் வந்து மைனஸ் நைன் வரும். சம் வந்து மைனஸ் நைன், ப்ராடக்ட் வந்து ப்ளஸ் எயிட். ப்ளஸ் எயிட் ப்ராடக்ட் எப்போ ப்ளஸ் வரும், ஒன்று ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும், அப்போனா தான் ப்ராடக்ட் வந்து ப்ளஸில் வரும். ப்ராடக்ட் ப்ளஸில் வரும், ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக ரெண்டுமே மைனஸாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டு ப்ளஸ் நம்பரை நீ ஆட் பண்ணினா ஆட் பண்ணும்போது சம் வந்து ப்ளஸில் தான் வரும், ரெண்டு மைனஸ் நம்பரை ஆட் பண்ணினா தான் ஆட் பண்ணும்போது மைனஸில் வரும். அப்போ இது ஆட் பண்ணது சம் வந்து மைனஸில் இருக்கா, அப்போ ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்கணும். எந்தெந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணால் நைன் வரும், மல்டிப்ளை பண்ணால் எயிட் வரும், மைனஸ் எயிட் மைனஸ் ஒன், ரெண்டை மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் எயிட் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் எயிட், ரெண்டை ஆட் பண்ண மைனஸ் எயிட் மைனஸ் ஒன் மைனஸ் நைன். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ், மைனஸ் ஒன்றுனா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ. இப்போ ஃபோர் எயிட் ரெண்டை காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் என்னது, ஃபோர் டிவைட் ஆகும், ஃபோர் எடுத்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டை டிவைட் பண்ணுறது எக்ஸ் எடுத்துக்கோ. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கு மட்டும் பாரு, ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை ஃபோர் எக்ஸால் டிவைட் பண்ணு, ஃபோரை ஃபோரால் டிவைட் பண்ணால் ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸால் டிவைட் பண்ணினா எக்ஸ், இந்த மைனஸ் சைன் மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணினா மைனஸ் சைன், எயிட்டை ஃபோரால் டிவைட் பண்ணால் டூ, எக்ஸை எக்ஸால் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இதே எக்ஸ் மைனஸ் டூவை இந்த பக்கம் போட்டுக்கோ. இப்போ மைனஸ் எக்ஸ் தேர்டு டேர்மை இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணு, மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணினா மைனஸ், எக்ஸை எக்ஸால் டிவைட் பண்ணினா ஒன். அப்போ என்ன வரும், ஃபோர் எக்ஸ், இது ரெண்டையும் சேர்த்துக்கணும், இதை காமனாக வெளியில் எடுத்துக்கணும், ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ. இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனோட செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். செகண்ட் எக்ஸ்ப்ரெஷன் என்னது, செவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டீன் எக்ஸ் மைனஸ் டூ. ப்ராடக்ட் என்ன வரும், செவன் இன்ட்டு மைனஸ் டூ,
minus 14 sum enna varum minus 13 ipa para product vandu minus la vandiruchu minus la epo varum rendume plus rendume minus a irundhuchuna product plus la dhaan varum ana product minus a vandhuchuna 1 plus 1 minus அப்படி இருந்துச்சுனா தான் ப்ராடக்ட் மைனஸில் வரும். ஃபஸ்ட் இது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அடுத்தது மைனஸாக இருக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட் இது மைனஸாக இருக்கலாம், அடுத்தது ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருந்துச்சுன்னா தான் ப்ராடக்ட்டு மைனஸ் வரும். எது ப்ளஸ் எது மைனஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சம்மில் பாரு, சம்மில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, சம்மில் மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸ். இப்போ சம்மில் மைனஸ் இருக்கா, அப்போ பெரிய நம்பர் தான் மைனஸில் இருக்கணும், சின்ன நம்பர் ப்ளஸில் இருக்கணும். எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 14 ஆட் பண்ணால் 13 வரும், 14 1. இது ரெண்டையும் மல்டிபிளை பண்ணா 14 வந்துடும், ஆடோ மைனஸோ பண்ணால் 13 வந்துடும். எப்படி எது எதில் மைனஸ் சைனை போடுவேன்? பெரிய நம்பரில் மைனஸ் சைன், ஏன்னா இங்கே சம்மில் மைனஸ் இருக்கா, அப்போ பெரிய நம்பரில் மைனஸ் சைன். மைனஸ் 14 + 1. இங்கே வாய்ப்பேன், 7x² மைனஸ் 13x எப்படி எழுதலாம்? மைனஸ் 14x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2. ரெண்டை காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் என்னது? 7x. இப்போ இது ரெண்டையும் மட்டும் எடுத்துக்கோ. 7-ஐ 7-ஆல் டிவைட் பண்ணேன்னா 1, x² x-ஆல் டிவைட் பண்ணேன்னா எக்ஸ், மைனஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணேன்னா மைனஸ், 14-ஐ 7-ஆல் டிவைட் பண்ணால் 2, x-ஐ x-ஆல் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். அதே எக்ஸ் மைனஸ் 2-ஐ போட்டுக்கோ. இந்த தேர்ட் டேர்மை இந்த ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணு, ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணேன்னா ப்ளஸ், x-ஐ x-ஆல் டிவைட் பண்ணேன்னா 1. இப்போ எக்ஸ் மைனஸ் 2-ஐ காமனாக வெளியில் எடுத்துக்கோ, மீதி இருக்கிறது 7x + 1. அப்போ இதுக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் மைனஸ் 7-க்கும் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் மைனஸ் 2, 7x + 1. இப்போ தேர்டுக்கு கண்டுபிடிப்போம். தேர்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோ, 28x² மைனஸ் 3x - 1. ப்ராடக்ட் என்ன வரும்? 28 × -1 -28. சம் என்ன வரும்? -3. இப்போ ப்ராடக்ட் பாரு, மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்தால் என்ன சொன்னால் 1 + 1 மைனஸில் இருக்கணும். சம் பாரு, மைனஸில் இருக்குது. சம் மைனஸில் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸில் இருக்கணும். சம் இது ப்ராடக்ட் மைனஸில் இருந்து சம் மைனஸில் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் மைனஸில் இருக்கணும். ப்ராடக்ட் மைனஸில் இருந்து சம் ப்ளஸில் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும். எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 28 வரும், ஆட் பண்ணால் இல்லை மைனஸ் பண்ணால் 3 வரும். 7 and 4 நம்பர்ஸ், 7 4. பெரிய நம்பர் எது? 7 தான். பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் சைன் போடணும். அப்போ -7 + 4 28x². இது இப்போ கண்டுபிடிக்க தெரிலனா, 28க்கு இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரிலனா இப்படி எழுதிக்கோ. 28 இதெல்லாம் பண்ணால் 28 வரும், 1 × 28, 2 × 14, 3-ஆல் மல்டிப்ளை பண்ண முடியாது, 4 × 7, 5-ஆல் முடியாது, 6-ஆல் முடியாது, அடுத்தது 7 × 4, அதே நம்பர் வந்துச்சா. அப்போ என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணிப்பார் இல்லைனா ஆட் பண்ணிப்பார், 3 எதுக்கு வருதுன்னு. 1 × 28 ஆட் பண்ணினா 29, மைனஸ் பண்ணினா 27, 2 × 14 ஆட் பண்ணினா 16, மைனஸ் பண்ணால் 12, அது ரெண்டுமே வராது. 4 and 7 எடுத்துக்க, மைனஸ் பண்ணினா ஆட் பண்ணால் 11 வரும், அது வராது. மைனஸ் பண்ணினா 3 வந்துடும். இந்த 3 இருக்கா, அது மாதிரி தான் அதுக்கு அது மாதிரி கண்டுபிடிக்கணும். இது மாதிரி எழுதி வச்சுக்கோ, தெரியலைன்னா பார்த்த உடனே உனக்கு தெரியலனா இது மாதிரி எழுதி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு உனக்கு டேபிள்ஸ் தரவாக தெரியணும், டேபிள்ஸாக மனப்பாடம் பண்ணிக்கோ. இப்போ எப்படி எழுதலாம்? 28x² மைனஸ் 7x ப்ளஸ் 4x மைனஸ் 1. இப்போ 28 and 7 ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் என்னது? 7. 7-ஐ வெளியில் எடுத்துக்கோ. x² x-க்கு எக்ஸ், 28 and 7-ஆல் டிவைட் பண்ணேன்னா 4, x² x-ஆல் டிவைட் பண்ணேன்னா எக்ஸ், -7-ஐ +7-ஆல் டிவைட் பண்ணேன்னா மைனஸ் 1, x-ஐ x-ஆல் டிவைட் பண்ணேன்னா 1, 4x - 1. அதே இதை இந்த பக்கம் போட்டுக்கோ, 4x - 1. தேர்ட் டேர்மு இந்த ஃபஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணு, ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸால் டிவைட் பண்ணேன்னா ப்ளஸ், 4-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணேன்னா 1, x-ஐ x-ஆல் டிவைட் பண்ணலாம் 1 1. இப்போ காமனாக 4x - 1-ஐ வெளியில் எடுத்துக்கோ, மீதி இருக்கிறது 7x + 1. இப்போ தேர்ட் எக்ஸ்பிரஷனுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்து எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x² மைனஸ் 9x ப்ளஸ் 2, 7x² மைனஸ் 13x மைனஸ் 2,
28x² minus 3x minus 1 equal to root of 4x² minus 9x plus 2 kenna kandupidichu vechirukom 4x minus 1 x minus 2 4x minus 1 x minus 2 7x² minus 13x minus 2 kenna kandupidichu vechirukom x minus 2 7x plus 1 inga box potu vechiko appo dhaan paathona adayalam theriyum. செகண்டுக்கு x மைனஸ் டூ 7x ப்ளஸ் ஒன் தேர்டுக்கு 4x மைனஸ் ஒன் 7x ப்ளஸ் ஒன் இப்போ என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட்டில் ரெண்டு சேம் டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு டேர்ம் எடுத்து எழுதுவோம். 4x மைனஸ் ஒன் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது சேம் டேர்ம் இருக்கா அதுக்கு பதிலாக ஒன்று எழுதிக்கலாம். 4x மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது சேம் டேர்ம் இருக்கா அதுக்கு பதிலாக ஒன்று எழுதிக்கும். 7x plus 1 இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கா அதுக்கு பதிலாக ஒன்று எழுதிக்கும் 7x plus 1 இந்த அப்சல்யூட் சிம்பிள் போட்டுக்கோங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 2x² plus 17/6x plus 1 3/2x² plus 4x plus 2 4/3x² plus 11/3x plus 2 இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இங்கே போட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2x² plus 17/6 எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும் 6 × 2x² 12x² ப்ளஸ் 17x ப்ளஸ் 6 × 1 6 ஹோல் டிவைடட் பை 6 இது எப்படி எழுதலாம் 1/6 × 12x² ப்ளஸ் 17x ப்ளஸ் 6 இதுக்கு தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் என்ன வரும் ஃபஸ்ட்டோட கோஎஃபிஷியண்ட்டும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ 12 × 6 72 சம் என்ன வரும் நடுவில் இருக்கிறது சம்ங்கிறது 17 இப்போ ப்ராடக்ட் வந்து ப்ளஸில் இருக்குது பாசிட்டிவாக இருக்குது அப்போ என்ன இருக்கணும் ரெண்டுமே ப்ளஸ் நம்பராக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டுமே மைனஸ் ஆன நம்பராக இருக்கணும் அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக ரெண்டுமே மைனஸானு எப்படி கண்டுபிடிப்போம் இந்த சம் பாரு சம் மைனஸில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே மைனஸ் சம் ப்ளஸில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ப்ளஸ் சம் நமக்கு ப்ளஸில் இருக்கா அப்போ ரெண்டு நம்பருமே ப்ளஸ் 72 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 72 வரும் 1 × 72 2 × 36 3 × 3 2s are 6 1 × 12 3 4s are 12 3 × 24 4 × 4 1s are 4 32 4 8s are 32 5 மல்டிப்ளை பண்ண முடியாது 6 × 12 72 7 பண்ண முடியாது 8 × 9 72 அடுத்தது 9 × 8 அதே நம்பர்ஸே திரும்ப வந்துருச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கும் 9 × 8 இப்போ எதை ஆட் பண்ணால் 17 வரும்னு பாரு 1 + 72 = 73 2 + 36 = 38 3 + 24 = 27 4 + 18 = 22 6 + 12 = 18 8 + 9 = 17 8 + 9 = 17 வந்துடுச்சா அப்போ இதுதான் அந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் 8, 9 இப்போ இங்கே ஃபேக்டரைசேஷனுக்கு போகலாம். 12x² ப்ளஸ் 17x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 12x² இப்போ 8 and 9 ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுக்கோ 8x ப்ளஸ் 9x ப்ளஸ் 6 ஏன்னா 8 போட்டாலும் 4 டிவைட் பண்ணலாம் 9 போட்டாலும் 3 டிவைட் பண்ணலாம் அதனால் நீ எதை வேணாலும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் 4 டிவைட் பண்ணுறேன் 4 ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது இந்த ரெண்டு 2 டேர்ம்ஸையும் பாரு ரெண்டையுமே டிவைட் பண்ணுறது 4 ரெண்டையுமே டிவைட் பண்ணுறது எக்ஸ் 4x இப்போ 12 4 டிவைட் பண்ணினா 3 x² எக்ஸால் டிவைட் பண்ணினா எக்ஸ் ப்ளஸ் 8x 4x டிவைட் பண்ணினா 2 அதே 3x ப்ளஸ் 2 இந்த பக்கத்தில் போட்டுக்கோ தேர்ட் டேர்ம் எடுத்துக்கோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணு 9x 3x டிவைட் பண்ணினா 3 அப்போ மீதி என்ன வரும் இந்த காமன் டேர்ம் 3x ப்ளஸ் 2 மீதி இருக்கிறது 4x ப்ளஸ் 3 இதை கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது 3/2x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 3/2x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 இதுக்கு எல்சிஎம் எடு 3x² ப்ளஸ் 2 × 4x 8x ப்ளஸ் 2 × 2 4 பை 2 இது எப்படி எழுதலாம் 1/2 × 3x²
ப்ளஸ் 8x ப்ளஸ் 4. ப்ராடக்ட் என்ன வரும்? ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ண 3 × 4 = 12. சம் என்ன வரும்? சென்டரில் இருக்க நம்பர் 8. இப்போ இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ ரெண்டு நம்பருமே ப்ளஸில் இருக்கணும். சம் ப்ளஸில் இருக்கு, அதனால் ரெண்டு நம்பருமே ப்ளஸில் இருக்கணும். என்னென்ன நம்பர்ஸ்? 12க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்? 1 × 12, 2 × 6, 3 × 4, 4 × 3. சேம் நம்பரே வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஆட் பண்ணிப்பார், எதுக்கு 8 வருதுன்னு. 1 + 12 = 13, 2 + 6 = 8. இதுக்கு வந்துடுச்சா? அப்போ நம்பர்ஸ் 2, 6. இப்போ எப்படி எழுதுவோம்? 3x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 4 = எதை ஃபஸ்ட்டு போடலாம்? 2 ஆ 6 ஆ? ஃபஸ்ட் நம்பர் பாரு, 3 இருக்கா? 3யோட மல்டிப்பிள் எது? 2 ஆ 6 ஆ? 6 தான் 3யோட மல்டிப்பிள், அதை எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு 3x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. 2ங்கிறது 3யோட மல்டிப்பிள் கிடையாது, அதனால் அதை பின்னாடி எழுதிக்கோ. 6 தான் 3யோட மல்டிப்பிள், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ. இப்போ 3x² 6x, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கதை எடுத்துக்கோ. 3 இருக்குது, எக்ஸ் இருக்குது, மீதி 3யை 3ஆல் டிவைட் பண்ணேன்னா 1, x² எக்ஸால் டிவைட் பண்ணேன்னா எக்ஸ், ப்ளஸ் 6x 3xால் டிவைட் பண்ணால் 2, அதே எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த பக்கம் போட்டுக்கோ. தேர்ட் டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணு, 2x எக்ஸால் டிவைட் பண்ணேன்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது 2. 3x + 2 x + 2, இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். அடுத்த தேர்டுக்குவா, தேர்ட் என்ன இருக்குது? 4 × 3x² + 11 × 3x + 2. 4 × 3x² + 11 × 3x + 2. இப்போ எல்சியம் என்னது? 3க்கு 3 போட்டு எடுத்துக்கணும். அப்போ 4x² + 11x + 2 × 3 = 6/3 = இது எப்படி எழுதலாம்? 1/3 × 4x² + 11x + 6. ப்ராடக்ட் என்ன வரும்? 4 × 6 = 24. ப்ராடக்ட் 4 × 6 = 24. சம் வந்து 11. இப்போ ப்ராடக்ட்டும் ப்ளஸில் தான் இருக்குது, சம்மும் ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ ரெண்டு நம்பர்ஸுமே ப்ளஸ். என்னென்ன நம்பர்ஸ்? 24க்கு என்னென்ன வரும்? 1 × 24, 2 × 12, 3 × 8, 4 × 6, அப்புறம் 5 வராது, 6 × 4. அதே நம்பர்ஸே ரிப்பீட் ஆகிடுச்சு, ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணால் எதுக்கு 11 வருது பாரு? 1 + 24 = 25, 2 + 12 = 14, 3 + 8 = 11. 3 + 8 வந்துடுச்சா? அப்போ நம்பர்ஸ் 3, 8. எதை ஃபஸ்ட்டு போடுவோம்? இந்த ஃபஸ்ட் நம்பர் பாரு, 4 இருக்கா? எதோட மல்டிப்புள் 4? 3ஆ 8ஆ? 8 தான் மல்டிப்புள் ஆஃப் 4, அப்போ 8 தான் ஃபஸ்ட்டு போடணும். 4x² + 11x + 6 = 4x² + 8x + 3x + 6. 4x² 8x ரெண்டையும் டிவைட் பண்ணுறது எது? 4x டிவைட் பண்ணும், மீதி இதை இதால் டிவைட் பண்ண மீதி இருக்கிறது எக்ஸ், ப்ளஸ் 8x 4xால் டிவைட் பண்ணினா 2, அதே எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த பக்கம் போட்டுக்கோ. தேர்ட் டேர்மை இந்த டேர்மால் டிவைட் பண்ண, 3x எக்ஸால் டிவைட் பண்ணினா 3, என்ன வரும்? 4x + 3 x + 2. இப்போ எல்லாத்துக்கும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x² + 17/6x + 1 × 3/2x² + 4x + 2 × 4/3x³ + 11/3x + 2 = ரூட் ஆஃப், ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 1/6 × அதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 3x + 2 = 4x + 3 செகண்டுக்கு 1/2 × அதோட ஃபேக்டர்ஸ் என்னது? 3x + 2 × 2 தேர்டுக்கு என்னது? 1/3 × அதோட ஃபேக்டர்ஸ் 4x + 3 x + 2 = இப்போ சேம் டேர்ம்ஸ் இருக்கா பாரு, 3x + 2 3x + 2 இருக்கா? ரெண்டு டேர்ம் சேம் டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு டேர்ம் எடுப்போம், 3x + 2.
அடுத்தது பாரு 4x plus 3 இருக்கா, ஒரு டேர்ம் எடுத்துக்கோ 4x plus 3. அடுத்தது x plus 2 சேம் டேர்ம் இருக்கா, ஒரு டேர்ம் எடுத்துக்கோ x plus 2. இப்போ டினாமினேட்டர்ஸ் பாரு, இதில் 6, இது 2, இது 3. 6 × 2 × 3 மல்டிப்ளை பண்ண, 6 × 2 = 12, 12 × 3 = 36. 36க்கு ஸ்கொயர் ரூட் என்னது, 6 × 6. 2 6க்கு பதிலாக 1 6. அப்போ இங்கே என்ன எழுதுவோம், பை 6. அப்போ இதை எப்படி எழுதலாம், 1/6 × அப்சல்யூட் சைன் போட்டு 3x plus 2, 4x plus 3, x plus 2. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.